நாட்டிலே கருப்பும் சிவப்பும் நீலமும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது என்பதை யாருக்கும் இரண்டு கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு நாடு சந்தித்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து இந்திய நாட்டை பாதுகாக்க பெரியாரிஸ்டுகள் மட்டுமல்ல, மார்க்சிஸ்டுகள் மட்டுமல்ல, அல்லது திராவிட கருத்தியலை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தலித் கருத்தியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, மதசார்பற்ற கருத்து கொண்டிருக்கிற எல்லாரும் இணைந்து போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்திய நாட்டிலே நிலவுகிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்படியெல்லாம் கூட்டம் போட்டு பேசுகிற, கருத்துக்களை சொல்லுகிற உரிமை நமக்கு எத்தனை நாளைக்கு இருக்க போகிறது என்பதெல்லாம் மிக வேகமாக கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, அளிக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனுடைய உரிமைகள் மீது மோடி அரசாங்கம் கடுமையான தாக்குதலை கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தையே மாற்றி ஒரு புதிய அரசியல் சாசனமாக உருவாக்குவதற்கான வேகமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் என்கிற நிலைமையை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே நம்முடைய கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கை பற்றி மிக விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். அதே போல தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பல்வேறு ஆணவ கொலைகள், பல்வேறு சாதிய கொடுமைகளை பற்றி எல்லாம் நிரம்ப இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்திய சமூகத்திலே உருவாக்கி இருக்கிற வர்ணாசிர தர்மம், இந்திய சமூகத்திலே உருவாகியிருக்கிற இந்த மறுநீதி என்கிற அநீநீதி அநீதி, இந்த நாட்டிலே பிறப்பாலே மனிதனை சாதி அடிப்படையை பாகுபடுத்துகிற கொடுமை என்பது நிலவுகிற கொடும் சமுதாயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சாதியத்தினுடைய ஆணி வேரை அறுக்க வேண்டும் என்று சொன்னால், மனுநீதி என்கிற அநீதியை அடித்து ஒடுக்குவது ஒழிப்பதன் மூலமாகத்தான் சாதியம் என்கிற ஆணி வேரை அறுக்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே நான் இங்கே குறிப்பிட விரும்புவது என்னவென்று சொன்னால், சாதியம் ஒழிகிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சாதியம் நமக்கு வேண்டாம் என்று நமக்கு உத்த கருத்து இருந்தாலும் கூட, சாதியம் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நான் விவாதிக்காவிட்டாலும் கூட, என்னை பொறுத்தவரையிலே சாதியம் ஒழிகிற வரையில் ஒழிப்பதற்கு நீண்ட காலம் ஆனாலும் பரவாயில்லை, இந்த சமூகத்திலே சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீண்டாமை என்கிற கொடுமையை ஒழிக்கிற அந்த போராட்டத்தை முதலிலே நாம் துவங்க வேண்டும் என்றுதான் நான் பணிவோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, சாதிய ஒழிப்பு என்பது இன்றைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை. சாதியத்தை ஒழித்தால்தான் தீண்டாமை ஒழியும் என்று சொன்னால், இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கோகுல்ராஜ் நாம் பலி கொடுப்பது, எத்தனை மேலவிளவ முருகேசனை பலி கொடுப்பது, எத்தனை முருகேசன்களை பலி கொடுப்பது, இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு இடங்களிலேயும் நமக்கு கண்ணு கழிக்கப்படாத கொடுமை இன்றைக்கு இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற ஒரு காலத்தை நாம் எல்லாம் சேர்ந்து பயணித்து உருவாக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது என்பதை நான் முதலிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அந்த சாதிய வெறியினுடைய வெளிப்பாடு தான் கோகுல்ராஜ் படுகொலை. எத்தனையோ கொலைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, கொலைகள் ஒன்றும் சமூகத்திலே புதிது கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ படுகொலை, எத்தனையோ கொலைகள் நாட்டில் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா கொலைகளை பற்றியும் நாம் கவலைப்பட்டாலும் கூட, இங்கே அதிகமாக கவலைப்படுவது என்னவென்று சொன்னால், சாதி வெறித்தனமாக படுகொலை செய்யப்படுகிற அந்த படுகொலைக்கும் மற்ற படுகொலைக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏதோ சொத்து தகராறிலே கொலை நடக்கிறது, வேறு வேறு விஷயங்களிலே கொலை நடக்கிறது சொன்னால் அது வேறு விஷயம். கொலைகளே இல்லாத ஒரு சமூகம் நாளைக்கு உருவாகமா இல்லையா என்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாதி வெறியை பொறுத்த அடிப்படையில் நடைபெறுகிற இந்த கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதிலே தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே நம்முடைய கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளையை பலி கொடுத்து அந்த வலி வேதனையை 10 ஆண்டுகளுக்கு மேலே தாங்கிக் கொண்டு இந்த நீதிமன்றத்திலே கடைசி வரைக்கும் போராடி இருக்கிற அந்த தாய் சித்ரா அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பில் முதலிலே பாராட்டப்பட வேண்டியவர் அவர்தான் என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு பங்களிப்பு என்பது இல்லை என்பது அர்த்தமல்ல. ஏதோ சரி, நடந்தது நடந்துவிட்டது, இனிமேல் போராடி என்ன ஆக போகிறது,
இனிமேல் என்ன நம்முடைய பிள்ளை மீண்டு வரப்போகிறார், இப்படி எல்லாம் சமரசம் செய்து கொள்ளுகிற, சமாதானம் செய்து சொல்லிக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இருக்கிற மத்தியில், இல்லை என்னுடைய பிள்ளையை கொன்றவனுக்கு உரிய நீதியை பெற்றுத்தராமல், அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தராமல் நான் ஓயமாட்டேன் என்கிற ஒரு போராளியாக திகழ்ந்தவர் தான் அவருடைய தாய் சித்ரா என்பதை நான் பெருமையோடு இங்கே நினைவு கூட விரும்புகிறேன். அதே போல இந்த வழக்கை நடத்திய பாப்பா மோகன் அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள், பலரும் இங்கே சொன்னார்கள், நம்முடைய நீதி முன்னே நீதியரசர் அடிப்பறந்தாமல் கூட சொன்னார்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம் முக்கியமே கிடையாது, வழக்கறிஞர்களுக்கெல்லாம் எந்த பங்களிப்பும் கிடையாது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிற காரணத்தினாலே அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன், இன்னைக்கு ஒரு நீதி நம் நீதியை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதை போல அதற்கான மக்கள் இயக்கங்கள் முதலிலே தேவை இருக்கிறது என்பது உண்மை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இதுக்கு போராடாமல் இருந்திருந்தால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் போராடாமல் இருந்திருந்தால், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அந்த அமைப்பு இந்த வழக்கிலே போராடாமல் இருந்திருந்தால், இந்த வழக்கு திருச்செங்கோடு என்கிற நீதிமன்றத்தோடு நின்றிருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கோகுல்ராஜ் வழக்கு தெரிகிறது, அரசினுடைய காதுகளுக்கு அது எட்டுகிறது, நீதிமன்றமும் அந்த காதுகளுக்கு எட்டுகிறது என்று சொன்னால், நாம் நடத்தியிருக்கிற அந்த மகத்தான இயக்கங்கள் தான் அவருடைய காதுகளுக்கு எட்டுகிற செய்தியை கொண்டிருக்கிறது. எனவே எத்தனை வழக்குகளாக இருந்தாலும், காவல் நிலைய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பத்மினிக்கு இணைக்கப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் சரி, மேல உலகிலே முருகேசனுக்கு அளிக்கப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணகி முருகேசன் அவர்களுக்கு இணைக்கப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் சரி, அல்லது கம்மாபுரம் காவல் நிலையத்திலே ஜெய்வி அந்த ராஜா கண்ணுக்கு இணைக்கப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட கொடுமையே கொடுமை, இப்படிப்பட்ட படுகொலைகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு இயக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த வழக்குகள் கடைசி வரைக்கும் நீடித்து நடக்க முடியாது. ஏனென்றால் இந்த கொலையை செய்கிறவர்கள், இந்த குற்றத்தை செய்கிற குற்றவாளிகள் ஆதிக்க மனதோடு மட்டும் இருக்கவில்லை, அதிகாரத்தோடும் அவர் கையில் இருக்கிறார்கள். ஆகவே எந்த நேரத்திலேயும் இந்த வழக்கை இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு எல்லா விதமான பலமும் அவரிடம் இருக்கிறது. ஆதிக்க சாதி பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த வழக்குகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்திய அவர்களுக்கு, தொடர்ந்து நடத்தியவர்களுக்கு தான் அது எத்துணை சிரமங்கள் இருப்பது என்று நமக்கு தெரியும். ஏன் கோகுல்ராஜ் வழக்கிலே விஷ்ணு பிரியா என்கிற காவல்துறை அதிகாரியே தற்கொலையிலே மாண்டு போனாரு, ஏன் மாள வேண்டிய ஒரு அதிகாரிக்கே அந்த கதி என்று சொன்னார். அந்த வழக்கிலே நியாயமாக நேர்மையாக புலன் விசாரணை நடக்க வேண்டும் என்று நடத்திய அந்த அதிகாரியே மரணம் அடைகிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அங்கே ஆதிக்கம் செலுத்த ஆதிக்க சக்தி செலவழிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், கோகுல்ராஜனுடைய குடும்பம் சாதாரண குடும்பம், ஒரு பத்மினியுடைய கணவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார், அவர் கணவருக்கு முன்னாலேயே பாலியல் கொடுமை இழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், பத்மினிக்கு பெயர் சொல்வதற்கு வெளியிலே ஒரு ஆள் கிடையாது. ஆதிவாசியாக இருக்கிற, பழங்குடி மனிதனாக இருக்கிற அந்த ராஜா கண்ணுக்கு வெளியிலே இருந்து ஒரு அதிகாரியை பார்த்து மனு கொடுக்கிற அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற மலையிலே சென்று நாம் நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மகத்தான நம்முடைய இயக்கங்கள் தான் அந்த வெற்றியை, மகத்தான வெற்றியை இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். எனவே இயக்கங்கள் என்பது நிச்சயமாக தேவை என்பதிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன், நிச்சயமாக அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வழக்கறிஞருடைய பங்கு பணியை பற்றி தயவு செய்து நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. என்னதான் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், என்னதான் போராட்டம் நடத்தினாலும், என்னதான் மறிய நடத்தினாலும், என்னதான் தமிழத்தை தம்பிக்க வைக்கிற அந்த போராட்டம் நடத்தினாலும், நீதிமன்றத்துக்குள்ளே இந்த நியாயங்களை எடுத்து சொல்லுகிற வாய்ப்பு வழக்கறிஞர்களாக இருக்கிற உங்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர, நாங்கள் நேரடியாக வழக்கு மன்றத்திலே போய் வாதித்து விட முடியாது, அல்லது நாங்கள் நீதிபதி கையை பிடித்து நீங்கள் நீதிபதி எழுதி கொடுங்கள் என்று அப்படி கட்டாயப்படுத்தி விட முடியாது. நாங்கள் கோரிக்கை வைக்கலாம், போராடலாம், இந்த போராடுகிற இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யலாம், இதற்காக மக்கள் தொகை திரட்டுகிற காரியத்தை நாங்கள் செய்யலாம். ஆனால் அங்கே இருக்கிற சட்ட நுணுக்கங்கள், அங்கே இருக்கிற சட்ட அவருடைய சகல விதமான அம்சங்களும்
அந்த நீதிமன்றம் ஏற்கக்கூடிய அளவுக்கு எடுத்து அந்த வழக்குகளை வாழிட வேண்டும் என்று சொன்னால் அது திறமையான வழக்கறிஞர்கள் மூலமாகத்தான் அது நடைபெற முடியும். இன்றைக்கு பாப்பா மோகன் அவர்களை பாராட்டுகிறோம், அல்லது இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற பல்வேறு வழக்கறிஞர்களை பாராட்டுகிறோம் என்று சொன்னால் இப்படி அந்த நீதிமன்றத்தை இந்த நியாயத்தை ஏற்க வைத்து அந்த குற்றத்தை இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிரூபித்திருக்கிற பெருமை உங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு பாப்பா மோகன் அவர்களை நாம் பாராட்டுகிறோம். எனவே நீதிமன்றங்களிலே இந்த வழக்குகளை எடுத்து செல்கிற அவர்களுக்கு நிரம்ப அந்த நியாயமான நீதிக்கு போராடுகிற அவர் கூட சொன்னார், இவங்களுக்கு விஜயகுமார் கூட சொன்னார், ஸ்பெஷல் பிபியா போட்டாச்சுன்னா இவங்களுக்கு பீஸ் கூட கொடுக்கறது இல்லை, எவ்வளவு சந்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கொடுமைகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு வழக்குகள் பத்மினி வழக்குகளிலே குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு கால தண்டனை கிடைத்தது என்று சொன்னார். ராஜா கண்ணன் வழக்கிலே உச்ச நீதிமன்றமே கூட அந்த வழக்கை தீர்ப்பை உறுதி செய்தது என்று சொன்னார். இன்றைக்கு கோகுல்ராஜ் வழக்கிலே இன்னைக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த மகத்தான நீதிக்கான போராட்டத்தை நடத்திய அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பார்க்கிறேன், அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நீதிபதிகள் சேர்ந்து நாம் போராடுகிற ஒரு இயக்கமும், நீதிக்கு அடிப்படையாக நெஞ்சை நிமித்தி போராடுகிற நியாயத்தை குரல் கொடுக்கிற அந்த வழக்கறிஞர்களும் சேர்ந்துதான் இந்த கொலைகளுக்கு இந்த அநீதிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் நல்ல வேளை நாங்கள் கடந்த 21ஆம் தேதி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய பாப்பா மோகன் அவர்களுக்கு பாராட்டுகிற நிகழ்ச்சியை இதே அரங்கிலே நடத்தினோம். அன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று விட்ட காரணத்தினாலே அவரை அழைக்க முடியவில்லை. நல்ல வேளை இன்றைக்கு அவருடைய கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே ஒத்த கருத்துள்ள எல்லாரும் சேர்ந்து பாப்பா மோகன் உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்பதை, அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிற திருமாவளவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழகத்திலே இந்தியாவில் நிலவுகிற இந்த சமூக கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும். உண்மையிலேயே இந்த கூட்டத்திலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒரு அறிவார்ந்த விவாதத்தை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அத்துணை பேரும் பேசுவதை என்னாலே பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட அரசியல் கலந்துரையாடல்கள், இப்படிப்பட்ட தத்துவ விவாதங்கள் தொடர்ந்து நமக்குள்ளே நடைபெற வேண்டும். பெரியாரையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அம்பேத்கரையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்சையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் நிச்சயமாக நம்முடைய பயணத்திலே இடைச்சல்கள் இல்லாமல் முழுமையான பயணத்தை எட்டி பிடிக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அந்த வகையில் இன்னும் பாப்பா முருகன் இந்த வழக்கு மட்டுமல்ல பல்வேறு வழக்குகள் இங்கே விஜயமாக நம்முடைய, அதே போல நம்முடைய சங்கர் சுப் உள்ளிட்ட இன்றைக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்திலே, மதுரை உயர்நீதிமன்றத்திலே, தமிழகத்திலே இப்படி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த நியாயமான இந்த உணர்வுக்கு போராடக்கூடிய வழக்கறிஞர்களாக வந்திருப்பது மிகுந்த பெருமை அளிக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த வழக்கறிஞர்களுடைய படை மேலும் மேலும் அதிகரிக்கிற போது தமிழகத்திலே இனிமேல் ஆணவ கொலை என்று நடந்தால் அந்த கொலையாளிகள் தப்புவதற்கு வாய்ப்பே இருக்காது என்கிற நிலையை நாம் உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையை தான் இந்த வழக்கு நமக்கு உருவாக்குறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு விசாரணை நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது, ஆனால் மேலும் மேலும் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்ற வரையிலே அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் தொடங்கியிருக்கிற இந்த போராட்டத்தை கடைசி வரை முடிக்கிற வரையிலே அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நீதிமன்றங்கள் எப்போது என்ன தீர்ப்பு சொல்லுவார்கள் முடி தெரியாது. 44 பேர் எரித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் வழங்கப்பட்ட நீதிபதி தீர்ப்பு இருக்கிறதே, உலகத்தையே ஒரு அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. இந்த கொலையை செய்ததாக சொல்லப்படுகிற நாராயணசாமி நாயுடு உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர், மேல்தட்டு வகுப்பை சார்ந்தவர், அவர் காரிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த மாதிரி கொலைபாதக செயலை செய்ய மாட்டார்கள் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதி அவர்களை விடுதலை செய்தார் என்று சொன்னால்
நீதிபதிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல்க இன்றைக்கு நீதிமன்றங்களே யாருடைய கட்டுப்பாட்டில் போகிறது என்று சொன்னால், இந்த மதவெறி பிடித்தவர்களுக்கு ஆதரவாக நீதிபதிகள் மாறிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட போக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மைக்கேல் பட்டியலில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால், நாளைக்கு எந்த மாதிரி நீதி இங்கே வழங்கப்படும் என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த அரசாணை இன்றைக்கு இங்கே தமிழகத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலேயே கேரளத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை எதிர்த்து இன்றைக்கு 24 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கர்நாடக நீதிமன்றத்திலே ஹிஜாப் அணிவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று, அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார். அதே போல சென்னை மதுரையில் இருக்கிற ஒரு நீதிபதி இன்னொரு தீர்ப்பு எழுதுகிறார். நாளைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த சட்டம் கூட இந்து அறநிலைத்தர சட்டத்துக்கு விரோதமானது என்று இன்னொரு தீர்ப்பு வராது என்று நாம் சொல்ல முடியாது. நான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், சமூக நியாயத்திற்காக போராடுகிற இயக்க தளபதிகளும் நம்முடைய நல்லெண்ணம் கொண்டிருக்கிற நம்படிப்பட்ட இயக்க அமைப்புகளும் இன்றைக்கு நீதிமன்றத்திலே போராடக்கூடிய நீதி வழக்கறிஞர்களும் இணைந்து கள போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய காலத்தை இது உணர்த்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த விழாவின் மூலம் அப்படிப்பட்ட உறுதியை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை பாப்பா மோகன் உள்ளிட்ட வழக்கறிஞர்களுக்கும் அவரை பாராட்டுகிற இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர் திருமாவளவர்களுக்கும் என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.